என் பேர் தனபால், நான் ஒசூர்லேருந்து வர்றேன். இது பொதுவாக மனதில் பயம், நிறைய பிரச்சனைகளால் வந்தேன். போனமே ப்ரோக்ராம்லேயே கலந்துக்கிட்டேன், நவம்பர் மாதம் நடந்த ப்ரோக்ராம்லேயே கலந்துக்கிட்டேன். அது கலந்துக்கிட்டு மூணு நாள் கலந்துட்டு வீட்டுக்கு போனதுலேயே ஒரு 85% வந்து எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டேன். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தனா அத்தனையும் ஃப்ரீயாச்சு. அதனால் பொருளாதார விரயம், வீட்டில் பிரச்சனை, இதெல்லாம் நிறையா இருந்தது. எல்லாத்தையும் வந்து அதிலிருந்து வெளியே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இன்ன கொஞ்சம் பிரச்சனை இருந்ததும் இன்றைக்கி வந்து ஒரு மனநிறைவோடு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் ஃபோன் பண்ணால் அதை எடுத்து சரவண சாரும் இவர் ஜீவமணி சாரும் அதை அட்டன் பண்ணி பேசினாங்க. அதே ஒரு வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை விட இன்னொன்று என்ன சொல்லணும்னா, தனக்கு கிடைச்சதை தான் மட்டும் வச்சிக்காமல் இன்னொருத்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கள, அதே மிகப்பெரிய விஷயம். அது பலன் எதிர்பார்க்காம கொடுக்குறாங்கன்னா, இப்போ மற்ற ஆளுங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, மாதம் எவ்வளோ கூட சும்மா ஒரு சின்னதாக ஒரு பயிற்சி மாரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம தனக்கு கிடைச்சதை மற்றவங்களும் அனுபவிக்கணும், அது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு காரணமே ஐயாவினுடைய இந்த முகாம் தான். இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி.